ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் டைட்டில் பார்த்துருப்பீங்க, எஸ், வெந்து தணிந்தது காடு. நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன், கௌதம் அசய் மேனன் மற்றும் ஏஆர் ரகுமான் அவங்க மியூசிக்கில் வெளிவந்த வெந்து தணிந்தது காடு மூவியின் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. எஸ், ஸோ வெந்து தணிந்தது காடு, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, கௌதம் வாசுதேவ் மேனோட டைரக்ஷனில், முக்கியமாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கலில் வெளிவந்த படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு மாநாடுக்கு அப்புறமாவே சிம்புவோட இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவரால் மேலோட்டமாக சொல்லணும்னா படம் வந்து சூப்பர். படத்துக்கு முன்னத்து நாள் நேற்று வந்து கௌதம் வாசுதேவனோட ட்வீட் போட்டிருந்த ஒரு இது ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. மார்னிங் ஷோ போடுறவங்க எல்லாரும் வந்து நல்லா தூங்கிட்டு வாங்க, தூங்கி எழுந்துச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. எஸ், ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனோட டச்சில் ஒரு இந்த மூவி இருக்கு. அவர் சொன்ன அந்த மெசேஜ் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ முடியாது, ரொம்பவே நல்ல ஸ்லோவாக தான் போகுது. பட் அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், திரைக்கதையில் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக போகிற ஸ்டோரியை நம்மளால கிட்டத்தட்ட 2 hours 45 minutes வந்து நம்ம பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு வந்து இன்டெப்த்தாக ஸ்டோரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஸ்லோவாக போனாலுமே எங்கேயுமே நமக்கு லேக் கிடையாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஏ ரஹ்மானோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்டைலில் ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு எங்கே எப்படி வேணுமோ அதை அங்கே அப்படி கரெக்டாக போட்டிருக்காரு. ஸோ அதில் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சூப்பர், வெரி நைஸ். எஸ், ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான், வெந்து தணிந்தது காலோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ எண்டிங்கில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு நான் லீடிங்கும் கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கேங்ஸ்டர் மூவி. ஒரு நார்மலான ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு 20 வயசு பையன் தன் பிழைப்புக்காக ஒரு பாம்பேக்குள்ளே வந்து எப்படி அவரோட ஃப்யூச்சரை இது பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஸ்டோரி. ஸோ அது எப்படி ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கேங்ஸ்டர் மூவினா டக்கு 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 டக்குன்னு சீன்ஸ் வந்து மூவ் ஆகும், அந்த மாதிரி நம்ம இது எல்லா படமும் பார்த்துருப்போம். பட் இது அப்படி கிடையவே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அப்படியே ஸ்லோவாக ஈச் அண்ட் எவ்ரி 45 minutes முடிச்சுட்டு நம்ம வெளில வர்றப்போ படம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும், நீட்டாக ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக உள்ளே வச்சு, எது எதெல்லாம் அன்வான்ட் சீன்ஸ், தேவையில்லாத மசாலாக்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கா கேங்ஸ்டர் மூவி, ஸ்லோ ஸ்டோரியில் எடுத்து அந்த மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்லோனால எங்கேயுமே லேக் கிடையாது, அதுதான் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அங்கே தான் கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட டைரக்ஷன், அவரோட டைரக்டர் டச்சை காமிச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்தில். ஸோ படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சிம்புவை சுற்றி சுற்றியே வரும்போது உங்களுக்கு வந்து அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரோ இல்லை வந்து கேங்ஸ்டர்னால ஏதோ பஞ்ச் டைலாக் பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவே மிக அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பர். சொல்லணும்னா கேங்ஸ்டர் மூவி இப்படியும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நைஸ். எண்டில் வந்து நாயகன் பட டச்செல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க, கமல்ஹாசனோட ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வெரி வெரி நைஸ். பெரு ட்விஸ்ட்லாம் பெருசாக இந்த மாதிரி பெரு ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீட் அண்ட் நைட் சாரி நீட் அண்ட் நைஸ். ஸோ எஸ் மகளே, ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ரிவ்யூ.
ஸோ நீங்களும் எல்லாரும் வெந்து தணிந்து காடு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட ரிவ்யூவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்துருந்துக்கிறேன். ஸோ சைனிங் ஆஃப், திஸ் இஸ் தருண். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ட்ராவல் வித் தருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.